கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு காஞ்சி மகாபெரியவர் வாயிலாக நாம் ஒரு நல்ல செய்தியை என்று சொல்லுவதை விட வல்ல செய்தியை, அதாவது வலிமை மிகுந்த ஒரு செய்தியை இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றும் சொல்லலாம், புரிந்து கொள்ளப் போகிறோம் என்றும் சொல்லலாம். பெரியவர் அவர்கள் நிறைய அற்புதமான விஷயங்களை எல்லாம் மனித சமூகத்திற்காக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். குறிப்பாக வேதங்களிலே இருந்தும் பண்டைய நூல்களிலே இருந்தும் அதை வாசித்தும் நேசித்தும் மிக யோசித்தும் இவைகளெல்லாம் இந்த சமூகத்திற்கு போய் சேர வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அவர் நிறைய உபன்யாசங்களிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி அவர் ஒரு உபன்யாசத்தின் போது சொன்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் பூரணமான சந்தோஷத்தோடு இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்கின்ற ஒரு பதில் உடனே வரும். அதே போல் எல்லோரும் மிகுந்த கஷ்டத்திலேயே இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கும் இல்லை என்று ஒரு பதில் வரும். பொதுவாக மானுட வாழ்க்கை மட்டுமல்ல, உயிர்களின் வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான். ஒரு பாவமும் செய்யாத, தான் யார் என்பதே தெரியாத மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் இவைகளெல்லாம் கூட இரண்டையும் கலந்துதான் அனுபவிக்கின்றன. பகல் பொழுதில் சூரியனிடம் இருந்து பலவிதமான சக்திகளை பெற்றுக்கொள்ளுகிற தாவரங்கள் அப்படியே இரவிலே சூரிய சக்தியை இழந்து அதற்கு நேர் எதிர் திசையிலே பயணிக்கின்றன. பல உயிரினங்கள் இப்படித்தான். எந்த ஒரு உயிரினத்திற்கும் அதற்கான பிறப்பு எங்கே எப்படி என்று தெரியாது, அதற்கான முடிவும் எங்கே என்று தெரியாது. ஒரு காட்டிலே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மான்களாகட்டும், ஏனைய மிருகங்களாகட்டும், அங்கே கிடைக்கின்ற தாவரங்களை வைத்துத்தான் உயிர் வாழும். அதே சமயம் அங்கு இருக்கக்கூடிய கொடிய விலங்கான சிங்கம் புலிகளுக்கு அவை விருந்தாகிவிடும். அவை, அதாவது இது வந்து ஒரு சுழற்சி. இன்பம் துன்பம் கலந்த ஒரு வாழ்க்கை என்பது உலகம் முழுக்க மிக சமமாக பரவி இருக்கிறது என்று இது சொல்லப்போனால் இதுதான் பூலோகத்தினுடைய இயல்பு. இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் இது போல இன்பம் துன்பம் இவைகள் இருப்பதற்கும் அந்த இன்ப துன்பங்கள் செயல்படுவதற்கும் பின்னே ஒரு காரண காரியம் இருக்கிறது. அது நம்முடைய கர்மா. நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், நாம் தீயது செய்திருந்தால் நமக்கு தீயது நடக்கும். இது வந்து ஒரு அடிப்படையான தத்துவம். சரி, இந்த நல்லதையும் இந்த தீயதையும் யார் செய்கிறார்கள் நமக்கு என்றால், அங்கேதான் நம்முடைய ஹிந்து சமயம் யாரும் இந்த உலகத்திலே எதிர்பார்த்திராத, வேறு எந்த மதத்திலும் சொல்லாத ஒரு அரிய கருத்தை சொல்லுகிறது. அதாவது நாம் அனைவருமே 9 கோள்களால் ஆட்டி வைக்கப்படுகிறோம். அந்த 9 கோள்கள் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு நல்ல பயன்களையும் தீய பயன்களையும் தருகிறது. இந்த 9 கோள்களை இறைவன் படைத்திருப்பதே அதற்காகத்தான். ஒரு அரசாங்கத்திலே முதல் மந்திரி என்று ஒருவர் இருப்பார். அவருக்கு கீழே பலவிதமான நிர்வாக முறைகள் இருக்கும், பல அதிகாரிகள் இருப்பார்கள். முதல் மந்திரி இடுகின்ற ஒரு கட்டளையை அவர்கள் செய்வார்கள்.
அவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள். தங்களுடைய கடமையை அவர்கள் எப்படி பாரபட்சம் இல்லாமல் செய்கிறார்களோ அதுபோல இந்த கோள்களும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகளை தரத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆக நமக்கு பின்னாலே நமக்கு நடக்கின்ற நல்லது கெட்டதற்கு காரணமாக நாம் உடனே என்ன சொல்கிறோம், நம்ம கர்மம் என்பதை மறந்து இந்த கோள்களை சொல்லுகிறோம். எல்லாம் சனிப்படுத்துகிற பாடு, குரு மறைஞ்சிட்டார் அதனால் செவ்வாயோட ஆதிக்கம் சரியில்லை என்று நாம் வந்து பல முறைகளிலே பல விதங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை சில நேரங்களிலே இப்படி விமர்சிக்கிறோம். பெரியவர் இம்மட்டில் இந்த கருத்தை சொல்லிவிட்டு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எவர் ஒருவருக்கு அம்பாள் பேரில் மிகுந்த பக்தி இருக்கிறதோ, எவர் ஒருவர் அம்பாளை உபாசனை செய்கிறாரோ, குறிப்பாக காமாட்சி அன்னை காமாட்சியை உபாசிக்கின்றவர்களுக்கு இந்த கோள்கள் ஒரு பொருட்டில்லை. இந்த கோள்களால் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்ய முடியாது. அவைகள் தங்களுடைய கடமையை செய்யும், அதிலிருந்து அவைகள் தவறாது, மாறாது. விதியை யாரும் மாற்ற முடியாது, ஏன்னால் அது வகுத்து வைக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் அன்னை காமாட்சியை சரண் புகுந்து விட்டவர்களுக்கு அந்த துன்பங்கள் தெரியாது. காமாட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவள், இதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உதாரணத்திற்கு யாரை அழைக்கிறார் என்று சொன்னால், மூகர் என்று ஒரு ரிஷி அவரை உதாரணத்திற்கு அழைக்கிறார். இந்த மூகர் மூகர் பஞ்சசதி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதில் 500 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. சதி என்று சொன்னால் 100, பஞ்சசதி என்று சொன்னால் 500. மூகர் எழுதின காரணத்தினாலே அதற்கு மூக பஞ்சசதி என்று பெயர். இதில் ஒரு ஸ்லோகத்திலே அம்பாளின் சரணார விந்தத்தில் 9 கிரகங்களும் அடைந்து கிடக்கிறது என்று வருகிறது. அதாவது அவளோட பாதத்துக்கு கீழே தான் 9 கிரகங்களும் அடைந்து கிடக்கிறதாம். அதற்கு பேர் என்ன தெரியுமா, பாதாரவிந்த சதகம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு பெயர். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 பேரும் அம்பாளோட பாதாரவிந்தத்திற்கு கீழே இருக்கிறார்கள். அதனால் நீங்களும் அந்த பாதாரவிந்தத்தை பற்றி கொண்டால் நீங்கள் அம்பாளை பற்றி கொண்டது போலவும் ஆகிறது. அப்படியே அந்த 9 பேரையும் நீங்கள் பற்றி கொண்டு அவர்களையும் தோத்தரித்தது போல் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணமான ஸ்லோகத்தை சொல்கிறார். ததாதோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோகித வபு வினம்ராணாம் சௌமியோ குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேதூர் மாத ஸ்தவ சரண பத்மோ விஜயதே என்பது அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை வழிபடுகின்றவர்களுக்கு எந்தவித நிலையிலேயும் 9 கோள்களால் துன்பம் இருக்காது. துன்பம் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை நாம் அறியாதபடி அந்த துன்பம் நமக்குள்ளே ஏற்பட்டு சென்றுவிடும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் யார் இந்த மூகர், அவருக்கு என்ன சிறப்பு என்பதையும் சொல்லுகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.